12 உறுப்பினர்கள் இடைநீக்கம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்ற மக்களவையும் மாநிலங்களவையும் இன்று ஒருநாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. குளிர்கால கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான இன்று மக்களவை கூடியதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது விவாதிக்க மக்களவைத் தலைவரிடம் வலியுறுத்தின. மேலும் மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. பிற்பகல் 3 மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம், பணி நிபந்தனைகள் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். அப்போதும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். அவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்து செல்ல எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென அவைத்தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தினார். அவையில் அமைதி இருந்தால் மட்டுமே சட்டத்துறை அமைச்சர் தாக்கல் செய்த மசோதா மீது விவாதம் நடத்த முடியும் என்றும் அவர் கூறினார். எனினும் எதிர்க்கட்சிகள் 12 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை திரும்பப் பெறப்பட வேண்டுமென கோஷமிட்டதால் மக்களவை நடவடிக்கைகள் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடந்த கூட்டத்தொடரில் ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு தற்போது நடவடிக்கை எடுப்பது ஏன் என வினவினார். இதற்கு பதிலளித்த அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, நாடாளுமன்றத்தின் முந்தைய கூட்டத்தொடரில் சில உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் மாநிலங்களவையின் மாண்புக்கு குந்தகம் விளைவித்ததாகவும் இன்று வரை அந்த கசப்பான நிகழ்வுகள் தம்மை வருத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மூத்த உறுப்பினர்கள் அவையின் மாண்பை பாதுகாக்கும் வகையில் புதிய உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள் என தாம் நம்பியதாகவும் அது கடைசி வரை நிகழவில்லை என்பது வருத்தமளிக்கிறது எனவும் குறிப்பிட்டார். தி ராஜ்யசபா இஸ் எ கண்டினியூங் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தி சேர்மன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி ராஜ்யசபா இஸ் எம்பவர்டு 256, 259, 266, ஈவன் அதர் residuary powers also chairman can take action and also the house can take action. What happened yesterday is not chairman taking action, it is the house after a resolution is moved that has taken action. You try to mislead the house, you disturbed the house, you ransacked the table and you also threw the papers on the chair and also you have got, some of them have gone down to the table and then you are giving me lessons. So this is not the way. It was the motion was moved, it was approved, action is taken, it is final. பின்னர் மாநிலங்களவை துணைத் தலைவர் தலைமையில் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்தன. அப்போது ஒமிக்ரான் கொரோனா தொற்று பரவல் குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் டி ஜி வெங்கடேசன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நாட்டில் எவருக்கும் இதுவரை ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் தொற்று பரவலை தடுக்க சுகாதாரத்துறை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஒமிக்ரான் வேரியன்ட் அபி துனியா கே 14 கண்ட்ரி மே பாயா கயா ஹை ஔர் யஹா உஸ்கா அப்யாஸ் ஹோ ரஹா ஹை. இந்தியா மே அபி உஸ்கா கோய் கேஸ் ரிப்போர்ட் நஹி ஹுவா ஹை, லேகின் துனியா மே ஜிஸ் தரஹ சே இஸ் வைரஸ் கே சந்தர்ப் மே ஹமே சூச்சனா மிலி உஸ்கோ தேக்தே ஹுயே एक एडवाइजरी भी डिक्लेयर की गई है, पोर्ट पर हमने भी देख रेख रखना शुरू कर दिया है, कोई भी ऐसे संदिग्ध केस है तो उसको तुरंत ही चेक करके उसको जीनोमिंग सिक्वेंसेस भी करा रहे हैं. அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலையின் முன்பு 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பிற்பகல் மீண்டும் கூடிய மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷமிட்டதால் அவை நடவடிக்கைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், 12 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த முடிவு மாநிலங்களவையின் கண்ணியத்தை காப்பதற்காக எடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் காணப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் கட்டுப்பாடு இல்லாத செயல் முன்னெப்போதும் காணப்படாதது என்று அவர் கூறினார். எல்இடி திரையை சில உறுப்பினர்கள் அடித்து நொறுக்க முயற்சி செய்ததாகவும் வேறு சிலர் பெண் காவலர்களை தாக்க முயற்சித்ததாகவும் அவர் கூறினார்.